வணக்கம் நண்பர்களே, ரொம்ப ரொம்ப அரிதான வீடியோ ஒன்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காதுகளுக்கும் கண்களுக்கும் ரொம்ப விருந்து படைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அது. அதுக்கு நான் கேரண்டி. வாங்க பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்திலே எங்க புண்ணியமான கோயில் ஸ்ரீ சமேத் சிக்கர்ஜி, அந்த கோயில் காப்பாற்றுறதுக்கு நாங்க இன்னைக்கு பெரிய போராட்டம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து சென்னையில ராமணா ஹோட்டல்ல இருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வரைக்கும் நாங்க போராட்டம் பண்ணிருக்கோம். எங்க சமேத் சிக்கர்ஜி கோயில காப்பாத்தணும், அப்புறம் பாலிதானா கோயில நாங்க காப்பாத்தணும். அதுக்காக நாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஜனங்கள் இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை சீக்கிரமா தீர்ப்பு கொடுங்க நீங்க, இல்லங்க நான் இங்க இன்னும் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒரு மனுஷன் வந்து கொந்தளிச்சு பேசுகிறாப்புல, ஆனால் அவர் வந்து தமிழ்நாடு மாதிரியே இல்லை. சரி, யாரா நீங்கள், எங்கிருந்துடா வந்து, எப்பட்றா அந்த தனியார் தொலைக்காட்சி மைக்லாம் அவங்கள்ட்ட கிடச்சி, ஆனால் தமிழ்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், எந்த ஊரில் பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, துடுதுப்புடும் வந்து கூட்டமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. இந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து சொல்லுவாப்புல, இந்த ஊரில் பூரா எல்லா பயிலும் வேகமாகவே போயிட்டுருக்காங்க, ஆனால் எங்கே போகிறாங்கன்னு தெரிலப்பா அப்படிங்கிற கதையை. இங்கே நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம் வரைக்கும், எங்கள் சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து பாலத்திலேருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வரைக்கும் ஒரு பெரிய மக்கள் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் பேண்ட்டு போட்டுட்டு, கையில் ஒரு போர்டை ஒன்று மாட்டிக்கிட்டு, தலையில் வந்து பார்த்தீங்கன்னா எது கட்சி கொடியா என்னென்னு தெரியல. என்னடா அந்த மாதிரி கட்சி, நம்மளும் 12 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம், இப்படி ஒரு கட்சி கொடியை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தா, போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் சமூகத்தை சேர்ந்த மக்கள். எங்கடா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு லாஸ்டில் போய் விசாரிக்கும் போது, ஐயா எங்கேயா போகிறீங்க, இது கடையெல்லாம் வேறு மூடிருக்கீங்களையா, அடகு கடையெல்லாம் வச்சு மூடிருக்கீங்க, எங்கே போகிறீங்க நீங்கள் எல்லாருமே, நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னா இப்போ இந்த நாடு யாரை காப்பாற்றுறது, எங்களுக்கெல்லாம் யார் கடன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, வந்து 1947 இன்ன வரைக்கும் நாங்கள் எங்கேயாவது போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஜி, உங்களை ஜீன்னு சொல்ல வச்சது யார் தெரியுமா ஜி, அப்படிப்பட்ட அந்த ஜிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் இன்ன வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஜி ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படிப்பட்ட அந்த ஜீனர்கள் ஜைனர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பெரிய அளவில் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜி, அதனால தான் ஜி இங்கே வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிடா, ஒவ்வொரில் பஞ்சாயத்துனா இங்கே வந்து ஏன்டா பண்ணுற அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்காம இருக்க முடியல. இருந்தாலும் வந்து வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு, சரி வந்துட்டீங்க வாங்க எல்லாரையும் வாழ வச்சுட்டோம், உங்களையும் சேர்த்து வாழ வைப்போம் அப்படிங்கிற கதையை, அப்போ நீ என்னடா பண்ண போகிற அப்படித்தான் இருந்தால் உட்காந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதே, சரி நம்ம கதையை அப்புறம் விட்டுருவோம். இப்போ என்னென்னா, இந்த ஜீனர்கள் எல்லாருமே, அதாவது ஜெயின் சமூகத்தை சேர்ந்த நமக்கு நிறையா நண்பர்கள் இருக்காங்க, வந்து அவங்களாம் தவறாக சொல்லக்கூடாது, ஆனால் வந்து எதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்கங்கிறத சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போது அந்த ஜெயின் சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே 1000 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு போராட்டத்தை சென்னையில் பார்த்துருக்க மாட்டீங்க. சென்னையில் மட்டும்தான் இந்த போராட்டம் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சென்னையை தாண்டி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி, கடலூர், விழுப்புரம், இந்த பக்கம் காஞ்சிபுரத்தில் கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. அவன் வந்து தங்கத்தை போய் நம்ம ஆளுங்க போய் வந்து நகை கடையில் போய் வைக்கிறதுக்காக வந்து அடகு கடையை தேடி போவாங்க, இல்லை வாங்க ஜி வாங்க ஜி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த நபர்கள் எல்லாமே கடை அடைச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் விட மாட்டீங்களா, நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் லீவ் விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், 50 பேர் வந்து கடையை அடைச்சிட்டு போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. இந்தியா முழுவதும் 44 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. யாருக்குன்னு நீங்கள் கேட்காதீங்க, அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். ஆனால் இந்த 44 லட்சம் பேரும் ஒன்றா சேர்ந்து பெரிய அளவில் வந்து ஒற்றுமையின் அடையாளமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து இந்தியா முழுவதுமே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்ககிட்ட போய் விசாரிக்கும் போது 1947 முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து எங்கள் மக்கள்லாம் சேர்ந்து வந்து எல்லாரோடையும் சேர்ந்து நாங்களும் கூட்டத்தோட கூட்டமாக வந்து ஜெயின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கான எந்த தேவையுமே இல்லை, ஏன்னா ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறவங்க எல்லாமே இன்னொரு பக்கம் உழைச்சாங்க, அவங்க உழைக்கிறத தாண்டி இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எங்களோட பூர்வீகமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் நம்ம குஜராத்து, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இங்கெல்லாம் வந்து போகாது போய் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நாங்கள் காலடி எடுத்து வச்சு சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, கிட்டத்தட்ட நாடு சுதந்திரம் அடைஞ்சு 1000 வருஷம் ஆச்சு, ஆனால் 1000 வருஷத்தில் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருந்ததில்லை. ஆனால் எங்களுடைய அடிமடியில் கை வைக்கக்கூடிய வகையில் கோயிலில் போய் ஒரு பெரிய பிரச்சனையை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி, உங்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்து விசாரிக்க போனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த சிக்கர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில்,
ஜார்க்கண்டில். அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 24 தீர்க்கதங்கரர்கள் இருக்காங்க. மகாவீரர் தான் சமண சமயத்தை தோற்றுவித்தவர். அப்படி அந்த சமண சமயத்தினுடைய பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. 5வது 6வது நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் சமண மதம் அப்படிங்கிறது, சமண மதம் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு சமயம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் சரியாக இருக்கும். அந்த சமயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய எண்ணற்ற மக்கள் வந்து இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கர்ஜி அப்படிங்கிற அந்த வழிபாட்டு தலத்தை, ஆலயத்தை வந்து பெரிய அளவில் மதிக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய ஆணி வேர் அப்படிங்கிறாங்க. அந்த ஆணி வேரை அசைச்சு பார்க்கக்கூடிய வகையில் அது ஆலயமாக இல்லாமல் சுற்றுலா தலமாக அதை மாற்றுறதுக்கு வந்து பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் சென்னையில் வந்து பெரிய அளவில் பேரணி நடத்தியிருக்காங்க. கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரத்தில் கடையடைப்பு உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் இந்தியா முழுவதும் 44 லட்சம் மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய அளவிலான போராட்டம் வந்து சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு போராட்டத்தை வந்து ஜீனர்கள், இந்த சமண சமயத்தை சேர்ந்தவங்க நடத்தினதே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேரணி, ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறது சென்னையில் நடந்திருக்கு. அதுவும் இன்றைக்கி தினத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ மக்கள் இன்றைக்கி நடத்தின பேரணியில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே வந்து ஆயிரக்கணக்கான ஜெயின் மதத்தை ஃபாலோ பண்ணவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு மதம் சார்ந்து இங்கே எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்காங்க. எப்படி இங்கே தமிழ்நாடு வந்து சாதி ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி ஜெயின் மதம் அப்படிங்கிறத இந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறாங்கன்னா இவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய கம்யூனிட்டி இருக்குதுன்னு பார்த்துங்க. இப்போ ஜெயின் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, வேற ஒரு மக்களுக்கு இன்டீரியர் கொடுக்க மாட்டாங்க, வேற ஒரு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க, கேட்ரிங் கொடுக்க மாட்டாங்க, வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. இப்படி அந்த குறுகிய சிறுபான்மையினர் அப்படிம்பாங்கல்ல, அந்த சிறுபான்மையினர் அப்படிங்கிறவங்க தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய மதத்தையும் கட்டமைக்கிறதுக்காக தொடர்ந்து வந்து தன்னுடைய குழுக்களுக்குள்ளேயே வந்து நல்ல கம்யூனிட்டி பாண்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பாண்ட் இருக்கிறதுனால தான் அதனுடைய ஒட்டுமொத்த ஒற்றுமையும் வெளிப்பட்ட இடம் தான் இன்றைக்கி சென்னையில் சிந்தாரிப்பேட்டையிலிருந்து இங்கே ராஜதனா ஸ்டேடியம் வரைக்கும் நடந்த மிகப்பெரிய பேரணி, தமிழகம் முழுவதும் நடந்த அந்த பேரணி. தமிழகங்கிற வார்த்தையை தூக்கி போடுங்க, தமிழ்நாடுன்னு சொல்லுங்கள். இப்போ என்னென்னா இப்போ இந்த காஞ்சிபுரத்தில் கடையடைப்பு நடந்திருக்காங்க. அப்படி என்னடா இவ்வளோ தூரம் முக்கியத்துவம்னா அந்த கோயிலை வந்து பராமரிக்கிறதுல அவ்வளோ தூரம் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க இல்லையா. அப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து இந்து மதம் அப்படிங்கிறத விடுங்க, நம்முடைய சைவம் அப்படிங்கிறத விடுங்க, நம்முடைய தாத்தாக்களை வந்து பாட்டிகள்லாம் வந்து வாழ்ந்த இடம் இந்த தமிழ்நாடு. அப்படிப்பட்டவங்க நமக்காக விட்டுட்டு போன கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக எவ்வளவோ கோயில் நுழைவு போராட்டங்கள்லாம் வந்து கடவுளே வேணாம்னு சொன்ன பெரியார் கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு தான் போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ கோயிலுங்கிறது அந்த காலத்தில் ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்களை புறக்கணிச்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெவ்வேறு இடங்களை நோக்கி போயிட்டு தானே இருக்கும். அப்போ கோயிலுக்குள்ளே போய் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. எப்படி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் தஞ்சை பெரிய கோயிலை வந்து சுற்றுலாத்தலமாக அறிவிச்சாங்கன்னா நமக்கெல்லாம் கோவம் வருமோ, அது வழிபாட்டு கூட அந்த உகந்த இடம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம மக்கள்லாம் கோவப்படுவாங்களோ? நம்ம மக்கள் கோவப்பட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து மானவனம் ரோசம்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், ஆனால் அப்போ தான் அவங்க கோவப்படுவாங்க, உனக்கு மான ரோசம்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது மட்டும் ஏ தமிழ் தமிழ் அப்படின்னு வந்துடுவாங்க. எனக்காச்சும் ஒரு நாள் எப்படி வந்து மனிதநேயம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பெரிய அளவில் அந்த வெள்ளக்காடாக மாறினதுக்கு அப்புறம் வந்து வாடா மகனேன்னு சொல்லி கை கொடுத்து தூக்குவோமோ, வாடா பேராண்டி கை கொடுத்து தூக்குவோமோ, வாடா நண்பா அப்படின்னு சொல்லி கை கொடுத்து தூக்குவோமோ, அது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் தான் நமக்கு வந்து இங்கே கோயில் மீதான பற்றும் பாசமும் வந்து வரும். அப்போ தான் வந்து கோயிலுக்கு வந்து போவோம், நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது. ஆனால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய தாத்தாவையும் நம்மளுடைய பாட்டியும் பாதுகாக்கிறது நம்ம போவோமா அப்படின்னு கேட்டால் நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்மளாம் ஒரு ஈனப்பிறவிகள் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் அந்த ஜெயின் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் உன்னதமான மக்களாக இருக்காங்க பாருங்க. அந்த ஊரில் வந்து ஜார்கண்ட் வரைக்கும் போய் போராடினோம்னா ட்ரெயின் காசை மிச்சப்படுத்துறதுக்கு நம்ம ஊர்லேயே அவங்க இருக்கிற ஊர்லேயே போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னையில் இவ்வளோ பெரிய மாசான ஒரு பேரணி நடத்தி முடிச்சிருக்காங்க, ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க இருக்கக்கூடிய ஊர்லேயே வந்து ஒரே ஒரு கோயிலுக்காக அவங்க சார்ந்த ஒரு மதத்தை காப்பாற்றணும், அவங்க சார்ந்த வந்து ஒரு கோயிலை காப்பாற்றணும், அது சுற்றுலாதாரமாக மாறி போச்சு அப்படின்னா அங்கே வழிபாடுங்கிறது தடைப்பட்டு போயிடும். அப்போது நம்ம இவ்வளோ தூரம் நம்ம செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த கோயில் தான். அப்படிப்பட்ட கோயிலை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பெரிய அளவில் முயற்சி பண்ணி இன்றைக்கி பேரணி நடத்தியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா? விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிக்கர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து வழிபாட்டு தலமாக இருக்கிற இடத்துலேருந்து சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுக்கு ஜார்க்கண்ட் அரசு முயற்சி பண்ணப்போ அதை தடுத்து நிப்பாட்டி மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லை அது வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாநில அரசுக்கு எதிராக மத்திய அரசு வந்து
சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வாதாடுது. சரி ரைட் ஓகே. ஏன் அப்படின்னா இது பெரிய அளவிலான ஒரு பண்பாட்டு நிகழ்வு, மதம் சார்ந்த விஷயங்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் வந்து விஜிலன்ஸ் ரிலேட்டடாக, அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறையினுடைய ஒரு ரெக்வஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை செஞ்சுருக்குங்கிறது தான் பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் விஜிலன்ஸுங்கிற வார்த்தை பண்ணணும், இதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குது உள்ளுக்குள்ளையும். ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே டாப்பிக்குள்ளே போகும்போது, ஒரே ஒரு குரூப் வந்து ஒரு சின்ன சிறுபான்மையின குரூப்பும் தன்னுடைய கோயிலுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம், அதுவும் வரலாற்றில் இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சமஸ்கிருதத்தில் வந்து தமிழ் கோயிலெல்லாம் பூசை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம தமிழில் பூசை பண்ணணும்னு சொல்லிட்டு என்றைக்காவது ஒரு நாள் தானே வந்து போய் கேட்குறோம் தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போர்டு இருந்தாலுமே யாராவது ஒரு ஆள் வந்து நம்மளை வந்து வந்து நம்மளை பார்த்து வந்து பேட் வேர்ட்ஸில் வந்து நம்முடைய தாயை பற்றியோ நம்முடைய மூதாதையர்களை பற்றியோ வந்து சமஸ்கிருதத்தில் வந்து அவங்க திட்டினா கூட அதை சந்தோஷமாக கோயிலில் போய் வாங்கி கட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு தானே வர்றோம். அதெல்லாம் வந்து நம்ம உன்னதமான பிறப்புகள், நம்மளை விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, இப்போ போராட்டம் பண்ணவங்களாம் யார்? முதல்ல இவங்கெல்லாம் சமணர்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஜி ஜின்னு நம்ம கூப்பிட்டு இருக்கோமே, அந்த ஜிங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய வார்த்தை அப்படிம்பாங்க. ஜீனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சமணர்கள் அப்படிம்பாங்க. இந்த சமணர்கள் அப்படின்னு சமணக்குட்டி உட்கார்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து சமணர்கள் போல் உட்கார்வது அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து சமணம் கூட்டி உட்கார்றது அப்படிம்பாங்க. ஒரு பீரியடில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வந்து சமணர்களுடைய அந்த குகை கோயில்கள் வந்து பெரிய அளவில் இருந்தது. எப்படி 5-6 நூற்றாண்டில் பெரிய அளவில் சமணர்கள் வந்து தமிழகம் முழுவதும் பரவி கிடந்தாங்களோ, கல்வேற்றுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் சமண சமயம் வந்து எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்க தொடங்குச்சோ, பௌத்தங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மங்க தொடங்கி சைவங்கிறது பெரிய அளவில் வந்து உள்ளே பூந்து வேலை பார்த்துச்சோ, நாயன்மார்களுடைய வருகைக்கு அப்புறம் சைவம் வந்து தலைத்தோங்குச்சு அப்படின்பாங்க. ஆனால் சைவம் தலைத்தோங்குச்சு அப்படிங்கிற வார்த்தை என்னைய பொறுத்தளவில் தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வந்து சான்ஸ்கிரிட் வந்து உள்ள நுழைஞ்சு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்க வந்து, அதாவது சமணர்கள் வந்து தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய மதத்தையும் அவங்களுடைய சமயத்தையும் பரப்புறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தான் அப்பர் திருஞான சம்பந்தர், அதாவது அப்புறம்னா யார், ஞான நாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், இவங்கள்லாம் உள்ள என்றாயி, அந்த நால்வர்கள் ஒன்று உள்ள என்றாயி, 63 நாயன்மார்கள், அந்த நால்வர்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க, சைவத்தை வளர்த்தவங்கம்பாங்க. ஆனால் அவங்க சைவத்தை வளர்த்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா தமிழை வளர்த்தாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லுது. அப்படி சமண சமயத்துக்கு எதிராக தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி பிடிச்சு பெரிய அளவில் வந்து அதை நிரூபித்து காட்டினவங்க தான் நாயன்மார்கள். அப்படி வந்து சமண சமயம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தப்பட்டு 7வது நூற்றாண்டு கூன்பாண்டியன் அப்படிங்கிற அரசனுக்கு பிறகு வந்து பெரிய அளவில் அந்த சமண சமயம் அப்படிங்கிறது காலியாகி சைவம் தலைத்தோங்கி தமிழ் வந்து மெல்ல மெல்ல மேலே வந்த டைம் அது. அதுக்கப்புறம் தான் வந்து பிற்கால சோழ பேரரசுகள் வந்து கையில் எடுக்கிறாங்க. விசயாலய சோழன் காலத்திலேருந்து ராஜேந்திர சோழன் காலம் வரைக்கும் வந்து பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வந்து பயணப்படுது தமிழ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிராமின்ஸ் வந்து உள்ளே என்றாகிறாங்க, உள்ளே என்றாகி அவங்களுடைய எண்ணத்தை காப்பாற்றி, எதுவும் எல்லாமே இந்த சிறுபான்மையினர் அப்படிங்கிறது சின்ன கூட்டங்கிறது எப்பயுமே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பெரிய அளவில் முயற்சி பண்ணும். அது தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு கிடையாது. தமிழர்களும் ஒரு காலகட்டத்தில் சிறுபான்மையினராக மாறுவாங்க. எப்படி வந்து இந்த நிலத்தில் வந்து இன்றைக்கி ஜெயின் சமூகத்தினர் பெரிய அளவில் வந்து போராட்டங்கள்லாம் பண்ணி அந்த ஊரில் போய் போராட்டம் பண்ணாமல் அவங்க வாழக்கூடிய இடத்துலையே போராட்டம் பண்ணுறாங்களோ, அது மாதிரி வந்து பெரிய அளவில் வந்து நம்மளும் ஒரு காலத்தில் சிறுபான்மையினராக மாறுவோம். நம்ம இனத்தை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு 4-5 பேர் எங்கேயாவது வந்துட்டே கருப்பேன் சுப்பாயி நீ எங்கடா இருக்க நான் எங்கடா இருக்கேன்னு சொல்லிட்டு வரும்போது, இன்றைக்கி பாம்பேயில் தமிழர்களை பார்த்தா வாடா நீ நானும் ஒன்றுன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி ஒரு ஏ நம்ம வாழக்கூடிய நிலத்திலேயே நம்ம புறக்கணிக்கப்படும்போது தான் நமக்கு அந்த புத்தி வரும். அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ எதுக்கு இதை சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த இவ்வளோ விஷயம் நடந்திருக்கே இதை பற்றி வந்து நம்ம எதுவுமே பெரிய அளவில் பேசுகிறது கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது. ஆனால் சில நண்பர்கள் மட்டும் வந்து ஃபேஸ்புக்கில் பெரிய அளவில் அதை கமெண்டாக போட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வடமாநிலத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே வந்து குவியல் குவியலாக வந்து இறங்கினாங்க. அப்படி வந்து இறங்கும் போது அந்த மக்களை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருந்தது. ஏன்னா இம்பூட்டு பேர் வந்து இறங்குறீங்க, நீங்களாம் எங்கிருந்துடா வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் கட்டட தொழிலாளியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுகளை வைக்க மாட்டாங்க. ஏன்னா 750 ரூபா அவன் கேட்குறான், இவன் 700 ரூபா தான் கேட்குறான் வடமாநிலத்துக்காரன், ரெண்டாவது நல்லா வேலை செய்கிறேன் அவனுக்கே கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்துட்டு போன காலங்கள் இருக்குது.
இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி வந்து தமிழ்நாட்டை தேடி வந்து வேலைக்கு வரக்கூடிய வடக்கன்ஸ் வந்து அதிகம். இன்றைக்கி ஜெயின் சமூகத்தினு சேர்ந்தவங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு ஏரியாவே உருவாக்கிட்டாங்க, சிந்தாரிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் பாரிஸுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஏரியாவே வளர்ச்சி போட்டிருக்காங்க. ஜெயின் கோயில்கள் வந்து அதிகமான அளவில் சென்னையில் இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இப்படி வந்து பெரிய அளவில் வந்து ஒவ்வொரு சமூகத்தினரும் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களும் ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவங்களும் தமிழ்நாட்டை வந்து சென்னையை ஃபஸ்ட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இன்டீரியராக எல்லா இடத்துலையும் உள்ளே பூந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நடந்த போராட்டங்கிறது அவங்களே சொல்கிறாங்க, வந்து சுதந்திரம் அணைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தினதே கிடையாது, எங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா போராட்டம் நடத்தினத்தில் அப்படின்னு. நானும் பார்க்குறேன் வந்துட்டு என்னடா இவ்வளோ பெரிய பேர் போராட்டம் நடத்துகிறாங்க இல்லை எல்லாம் யாரான்னு சொல்லி கேட்கும்போது, அதையே வந்து ஒரு தனியார் சேனல் எடுத்து அதையும் ஃபேஸ்புக்கில் போடும்போது அதுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸை மட்டும் நான் படிக்கிறேன். அந்த போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அந்த போராட்டம் பண்ணிட்டு அவன் பேசக்கூடிய தமிழே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு, நாங்கள் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்னா எங்களுடைய அந்த ஆலயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான், சுற்றுலாத்தலத்தை வந்து காப்பாற்றணும், எங்களை நாங்கள் காப்பாற்றணும், இதுக்கு முன்னாடி வந்து ஜெயின் சமூகத்தில் போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் அவங்க வந்து ரொம்ப கொந்தளிச்சாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்டதுக்கப்புறம் அதுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து என்ன தெரியுமா கமெண்ட் போட்டிருக்காங்க, என்ன இளவுடா இது, எந்த கட்சி குடிடா இது, எல்ஜிபிடி மாதிரியெல்லாம் வந்து எல்ஜிபிடினா உங்களுக்கே தெரியும்ல, ஸோ எல்ஜிபிடி மாதிரியான கொடியெல்லாம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கீங்களே யாரா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை சொல்லி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அப்படியே ஓடி போயிருடா இருக்கிற பிரச்சனையே முடிக்க முடியாமல் இருக்கோம். யார் மாறுடரை பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இருக்கிற பஞ்சாயத்தையே முடிக்க முடியாமல், ஓ அண்ணாமலை பற்றி வேறையா, சரி நடுவில் நீங்கள் வேறையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்குறீங்க, பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, விஷம் குடிச்சு சாகா, யாரடா சொல்கிறீங்க, இன்னும் சொல்கிறாங்களா அப்படின்னா எல்லாம் அங்கேயே போங்கடா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன வேலை, எல்லா டூப்ளிகேட் பொருளையும் தமிழர்கள் ஏமாற்றி விற்கிறது தானே உங்கள் வேலை. நூறு முகமது ஒருத்தர் பெரிய அளவில் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரீட்டில் பாதிக்கப்பட்ட நபராக இருப்பார் போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ராஜேஷ்குமார்ங்கிற ஒருத்தர் ரிப்ளை வேறு பண்ணியிருக்காரு, ஐயையே அப்படியெல்லாம் அங்கேயே அவங்க சமணர்கள் யா, அந்த கூன்பாண்டியன் கதையை படிச்சிருக்கீங்கல்ல உங்களுக்கெல்லாம் முன்னாடி, அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டில் போயிருக்காரு. அதுக்கப்புறம் கீத் ஸ்டீபன் சொல்லிட்டு, 1000 லட்சம் இல்லை கோடி கணக்கில் தான் நீங்கள் கூடியிருக்கணும், சரி மார்வாடிகளே புலைக்க வந்த இடங்கள்ல எல்லாம் நீலகிரி கோவை மதுரை சென்னை திருச்சி ஈரோடு போன இடங்களெல்லாம் பெரிய அளவில் ஜெயின் கோயிலை கட்டி வச்சுருக்கீங்களே, அதெல்லாம் சுற்றுலாத்தலங்கள் தானே, சுற்றுலாத்தலங்களில் எதுக்காக கோயில் கட்டினி, ஆனால் பாவிலா தமிழ்நாடுங்கிறது சுற்றுலாத்தலங்கிறீங்களா நீங்கள், சரி அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல எல்லாம் கோயிலை கட்டியிருக்கீங்க, அப்போ இந்த இடத்துல உள்ள நாளை பின்ன வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றினா நீங்கள் போராட்டம் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காரு போல். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து போராட்டம் என்னடா பிரயோஜனம், உங்கள் ஊரில் போய் போராட்டம் பண்ணுங்கடா அப்படிங்கிறான், இது நியாயமான விஷயம் தாங்க. இப்போ என்னென்னா அவங்க வந்து எதுக்காக போராட்டம் பண்ணாங்கன்னா வந்து அதனுடைய ஆலயத்தை வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றணுங்கிறது, அது எங்கே பஞ்சாயத்து அப்படிங்கிறனா ஜார்க்கண்டில். ஸோ ஜார்க்கண்டில் வந்து பிரச்சனை வந்து ஜார்க்கண்டில் நடக்குது, நீ சென்னையில் வந்து எதுக்கு போராட்டம் பண்ணுற, கடலூரில் போய் ஏன் போராட்டம் பண்ணுற, அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் ஏன் கடையை அடைக்கிற, இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ வந்து மார்வாடிகள் வந்து தங்களுக்கு தேவையானதை வந்து அங்கிருந்து ட்ரெயினை பிடிச்சி போய் ஜார்க்கண்டில் போராடுறதுக்கு வந்து போனால் காசு செலவாகுங்கிற அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு புரியல பாருங்கள். அங்கே போய் போராடினா வந்து பார்த்திங்கன்னா அங்கே அடிச்சு போடுவாங்க பஞ்சாயத்து ஆயிரம், அதனால் சத்தமே இல்லாமல் இங்கே வந்து ஒரு அனுமதியை வாங்கிவிட்டு, அதுவும் பாருங்கள் எந்த சேஃப்டியான ஒரு இடம், நல்லா சிந்தாதிப்பேட்டையிலேருந்து ராஜேந்திர பெரிய வழி ஐயா பேரணி வாங்கி பேரணி மட்டும் நடத்திக்கிறமையான்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ இல்லாமல் ஏன் போராட்டம் பண்ணுற, சரியா சத்தம் இல்லாமல் போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் 2 கான்ஸ்டபுள் மட்டும் தான் இருந்தாங்க. அப்போது அமைதியாக அவங்க வாட்டுக்கு போராடிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க, பேட்டி கொடுத்தவர் மட்டும்தான் கொஞ்சம் உணர்ச்சி விஷயமாக பேசியிருக்காரு மற்றவரையும். அதுக்கப்புறம் ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று போட்டிருக்காங்க, யார்ரா நீங்கள்லாம் அப்படின்னு. அப்புறம் வந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடுங்கடாவா, நம்ம தான் ஓடணும் போல், அவங்கெல்லாம் இங்கே நல்லா தான் இருக்காங்க, சரிப்படி ரொம்ப பேட் வேர்ட்ஸ் போயிட்டுருக்கு, ரொம்ப போகுதுன்னு நினைக்கிறேன், அதோட நிறுத்திக்கும் கமெண்ட்ஸ்லாம். சரியா, இது வந்து ஒரு தனியார் டிவி சேனல் வந்து அந்த வீடியோ எடுத்து ஒளிபரப்புச்சு, ஒளிபரப்புனது கீழே தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க. ரெண்டாவது இவங்கெல்லாம் தமிழ் பற்றாளர்கள் நினைக்கிறேன், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களாகவும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் கேஸும் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழர்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இங்கேயே வந்து ரெண்டு பிரிவாக திராவிடம் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிருக்கு, எது சரி எது தப்புனே தெரியாமல் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு காசு இருக்குது, இன்றைக்கி வந்து எனக்கு சோறு இருக்குது, இன்றைக்கி எனக்கு காய்கறி இருக்குது, இன்றைக்கி எனக்கு வந்து தேவையான எல்லாமே எனக்கு கிடச்சிருது, ஸோ எனக்கு இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய உணர்ச்சியற்ற உணர்வற்ற மானமற்ற ஈனமற்ற தமிழர்களுக்காக தான் இந்த பதிவு. நம்ம கொஞ்சம் விழிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா
நம்ம பேசலைன்னா வேறு யாருக்கும் பேசுவா. அதனால் குறைந்தபட்சம் வந்து கோயிலுக்காக பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பிடக்கூடிய கோயில்லையே இன்றைக்கி தமிழ் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. குறைந்தபட்சம் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு முருகாவா, உன் பேர் முருகாவா, என் பேர் வந்து பிரசாத்து, உன் பேர் வந்து நல்லா இருக்கியா நீ அப்படின்னு கேட்டுட்டு ஹாய் சொல்லிட்டாது வரலாம். ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் நாங்கள் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து விரட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே போய் அழுகிறது? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்முடைய பாரம்பரியத்தையும் பெருமையையும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் கோயிலுக்காக வந்து 1947 இன்ன வரைக்கும் கடையை மட்டுமே கட்டிட்டு எழுதுவேன், எதுக்கு கோயிலுக்காக வந்து போராடுறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் நம்ம இங்கே வந்து பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. அப்போ கோயில்னால் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், அது ஒரு பல்கலைக்கழகங்கிறது புரிஞ்சால் மட்டும்தான், அந்த காலத்தில் அரசர்களுக்கு பெரிய அளவில் வந்து மாட மாளிகை கட்டாமல் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய அரண்மனையை பார்க்க முடியல, ஆனால் தஞ்சை பெரிய கோயில் மட்டும் பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் கோயிலுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இவங்க ஏன் கோயிலுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறதையும் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமான கனெக்ஷன் என்னென்னு புரியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.